இப்பகுதிக்கான கேள்வியில் கேட்கப்படுகின்றன. ஏன் இவ்வளவு பெரிய பீடிகை போட்டு பெரிய விஷயமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றால், யார் மூலம் இந்த செய்திகள் திருக்குறானும் இஸ்லாத்தும் இறைவனாலே மனித குலத்திற்கு வழங்கப்பட்டதோ, மனித குலத்திற்கு, அது முஸ்லிம்களுக்கு தொகுதி போட்டு தாடி வச்சு அளந்து வச்சுக்கிறவங்களுக்கு இல்லை, மனித குலத்திற்கு இது வழங்கப்பட்டது. அந்த செய்தி சேர வேண்டும் என்றால் அது யார் மூலம் வந்ததோ அவருடைய தன்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இவ்வளவு பெரிய பீடிகை போட்டு பேசிக்கொண்டிருக்கிறேன். இப்பொழுது அந்த மன்னர் கேள்வி கேட்கிறார், அவரை பற்றி சொல்லுங்கள், அவர் உயர்ந்த குலத்தவரா அல்லது சாமானிய குலத்தைச் சேர்ந்தவரா, நீங்கள் அவருக்கு என்ன வேண்டும், அவருடைய நெருங்கிய உறவினர் யாராவது இருந்தால் வாருங்கள் என்று முதலே கேட்கப்படுகிறது. அவருக்கு நெருங்கிய உறவினர் நான் தான் என்று அபு சுஃபியானே சொல்லி விடுகிறார். இந்த கேன்சர் விடுவாராவது அவரை கவிக்கிறதுக்கு கிடைக்கும்னு பார்த்தார். சரி, அவர் எந்த குலத்தைச் சேர்ந்தவர், எங்கள் ஊரில் இருக்கிற உயர்ந்த குலத்தைச் சேர்ந்தவர். சரி, முடிந்துவிட்டது ஒரு கேள்வி. இரண்டாவது கேள்வி, அவர் எப்படிப்பட்ட தன்மையுடையவர், பொய் சொல்வாரா சொல்ல மாட்டார். இதை சொல்லும் பொழுது நான் பொய் சொல்லக்கூடாதே என்கிற நிலையில் இருந்ததால் நான் அதை சொன்னேன் என்று அபு சுஃபியான் குறிப்பிடுகிறார். அவர் பொய் சொல்ல மாட்டார். சரி, பொய் சொல்லாதவர் எப்படி நடந்து கொள்வார், எல்லோருடனும் நல்லா பழகுவாரா, ரொம்ப எளிமையாக பழகுவார். அவரிடத்தில் இப்பொழுது போய் சேர்ந்திருக்கிற கூட்டம் அவர் என்ன சொன்னார் என்று போய் சேர்ந்திருக்கிறார்கள். அவர் இறைவன் ஒருவன்தான் என்று சொல்கிறார், அதனால் போய் சேர்ந்திருக்கிறார்கள். அவர் தான் இறைவனின் தூதன் என்று சொல்லுகிறார், அதனால் போய் சேர்ந்திருக்கிறார்கள். இறைவனுக்கு நினை வைக்கக்கூடாது என்று சொல்லுகிறார், அதனால் போய் சேர்கிறார்கள். எல்லாவற்றையும் விட அவர் கற்பு நெறியோடு பெண்கள் வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார், அதனால் போய் சேர்கிறார்கள். ஒருவரை ஒருவர் வஞ்சிக்கக்கூடாது என்று சொல்லுகிறார், அதனால் போய் சேர்கிறார்கள். நீதியுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார், அதனால் போய் சேர்கிறார்கள் என்று அபு சுஃபியான் சொல்லுகிறார். இப்பொழுது மன்னர் கேட்கிறார், அப்படி சேரும் போது அவரிடத்தில் பெரிய குலத்தவர்கள், பெரிய பண்ணையார்கள், பெரிய பணக்காரர்கள் போய் சேர்கிறார்களா, சாமானிய மக்கள் சேர்கிறார்களா என்று கேட்கிறார். சாமானியர்கள் தான் அதிகம் போய் சேர்கிறார்கள். சரி, அப்படி சேர்ந்தவர்கள் அவருடைய கொள்கையிலேயே நிலைத்து நிற்கிறார்களா, இல்லை பாதியில் புட்டுக்கொண்டு ஓடி விடுகிறார்களா? இல்லை, நிலைத்து நிற்கிறார்கள். அவருக்கும் உங்களுக்கும் மோதல் ஏற்பட்டிருக்கிறதா, நிறைய முறை ஏற்பட்டிருக்கிறது, அதில் அவர் வெற்றி பெற்றாரா, நீங்கள் வெற்றி பெற்றீர்களா? சில சமயம் அவர் வெற்றி பெற்றார், சில சமயம் நாங்கள் வெற்றி பெற்றோம். சரி, இவ்வளவும் சொல்லி முடித்த பிறகு மன்னர் சொல்லுகிறார், ஆம், நான் நம்புகிறேன் அவர் இறைவனுடைய தூதன் தான். ஏனென்றால் இறைவனுடைய தூதர்கள் எப்படியெல்லாம் நடப்பார்கள் என்று நான் அறிந்து வைத்திருக்கின்றேனோ அப்படியெல்லாம் நடக்கிறார் நல்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாமானியர்களோடு கூட்டு வைத்திருக்கிறார், அவர்களிடத்தில் போகிறவர்கள் நினைவில் போவதில்லை சேர்த்து வைத்திருக்கிறார். இறைவன் ஒருவனே என்கிறார், நினை இல்லை என்கிறார். கற்பை பறிகொடுத்துடாதீர்கள் என்று எல்லோருக்கும் உபதேசிக்கிறார். பெண்களுக்கு எல்லாவற்றையும் விட வஞ்சகம் செய்யாதீர்கள் என்று போதிக்கிறார். இப்படித்தான் போதிப்பார்கள். உண்மையை பேசுகிறவர்களாகத்தான் நபிவார்கள் இருப்பார்கள். அவர் நபிதான் என்று நான் சாட்சி சொல்கிறேன் என்கிற அளவிற்கு வந்து விடுகிறார். அபு சுஃபியான் இடத்திலே இருந்து மன்னர் அறிந்து கொண்டதை திரும்ப சொல்லிவிட்டது மட்டுமல்ல, ரோமானிய மன்னர்கள் பிரமுகர்களை எல்லாம் ஒரு இடத்திலே கூப்பிட்டு தன்னுடைய கோட்டைக்குள்ளே வைத்து பூட்டுக்களை வைத்து பூட்டிவிடச் சொல்லுகிறார். கோட்டைக்குள் இப்பொழுது இருப்பது அந்த ரோமானிய பெரிய பிரமுகர்கள். அவர்களிடத்தில் சொல்கிறார், நான் நம்புகிற ஒரு செய்தியை உங்களிடத்தில் சொல்லப்போகிறேன். முஹம்மது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக, இறுதி நபியாக வந்திருக்கிறார் என்பதை நான் நம்புகிறேன். அவருடைய செய்திகள் இதுதான். இதையெல்லாம் நீங்கள் ஏற்கிறீர்களா என்று கேட்டபோது அவர்கள் என்ன செய்திருப்பார்கள்? அபு சுஃபியான் குறிப்பிட்டு சொல்லுகிறார், காட்டு கழுதைகள் வழிந்தவரை செல்வது போல கேட்டை நோக்கி, அதாவது கோட்டை வாசலை நோக்கி, பூட்டி வைத்த வாசலை நோக்கி தரிகட்டு ஓடினார்கள் என்று சொல்லுகிறார் அபு சுஃபியான். இவர் சொன்னது நல்ல நாயகம் சொல்லாமல் இறுதி தூதராய் வந்த
இருக்கிறார் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன், அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று கேட்டதற்கு, ஐயோ எங்கள் மதத்தை நாங்கள் விட முடியாது என்று ஓடுகிறார்கள். சூட்டி வைத்த கதவுகளை நோக்கி மறுபடியும் அவர்களை அனுப்ப சொல்லிவிட்டு அந்த மன்னர் ஏற்கனவே சொல்லுகிறார், சும்மா உங்களை சோதிப்பதற்காக உங்கள் மதத்தில் உங்களுக்கு ஈடுபாடு இருக்கிறதா உறுதியாய் என்று பார்க்கத்தான் சொன்னேன் என்று சொல்லுகிறார். அதற்கு பிறகு அவரை பற்றிய செய்தி எதையும் நான் கேள்விப்பட்டதில்லை என்று அவர் சொன்னார். இப்பொழுது எதிரி இடத்திலே இருந்து சர்டிபிகேட் வந்துவிட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீதியானவர், உறவுகளை பேணுகிறவர் உடைக்கிறவர் இல்லை, எல்லாவற்றையும் விட நீதியானவராய் உறவுகளை பேணுகிறவர்களாய் ஒழுக்கத்தை வலியுறுத்துகிறவர்களாய் வாழ்ந்தார்கள். அதற்கான தன்மைகள் அவர்களுக்கு இருந்தன. அப்படி இருந்தவர் நல்ல கணவராக இருக்கிறார், நல்ல பிள்ளைகளுக்கு தந்தையாக இருக்கிறார், பொருளாதார வசதியோடு வாழ்கிறார், கவலை இல்லாத வணிகராக நல்ல நேர்மையான வணிகராக இருக்கிறார், மாவீரராக இருக்கிறார், நல்ல நண்பர்கள் கூட்டத்தோடு இருக்கிறார், ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். எல்லாம் சரியாக இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் கவனியுங்கள், அவர் வரலாறு பதிவு செய்கிறது, நிறை கொள்ளாத அளவிற்கு கவலையாக இருக்கிறார். மீண்டும் நினைவுக்காக சொல்கிறேன், நாம் எல்லோரும் குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் தான், இஸ்லாமியரானாலும் இஸ்லாமியர் அல்லாதவரானாலும். நமக்கு இந்த அளவுக்கு இருந்தது என்றால் நாம் கவலைப்படுவோமா? நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல நேர்மையான வணிகம் வருமானம், ஏழை எளியவர்களுக்கெல்லாம் உதவ முடிகிறது, பாராட்டுகிறார்கள், எல்லோருக்கும் நம்பிக்கைக்குரியவராய் நாம் இருக்கிறோம், எல்லா விதத்திலும் சரியாக இருக்கிறது வாழ்க்கை என்றால் கவலைப்படுவோமா? இந்த கேள்வியை மனதுக்குள்ளே எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனாலும் கவலைப்படுகிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபித்துவம் பெறுவதற்கு முன்னாலே கவலைப்படுகிறார். எந்த அளவிற்கு கவலைப்படுகிறார் என்றால் தன்னை வருத்திக் கொள்ளுகிற அளவிற்கு. உம்ரா செய்து வந்தவர்கள் அல்லது ஹஜ்ஜு போய் வந்த பெருமக்களுக்கு எல்லாம் தெரியும், அங்கே இருக்கிற ஜுபைலூர் மலையில இன்னைக்கு என் வயசுக்கு என்னால் ஏற முடியலை, நான் ஏறலான்னு கொஞ்சம் முயற்சி பண்ணி கொஞ்ச தூரம் போயிட்டு இந்த விஷய விளையாட்டெல்லாம் நமக்கு தேவையில்லை, விபரீத விளையாட்டு தேவையில்லைன்னு திரும்பி வந்திருக்கேன். 40 வயதுக்காரராக இருந்தவர் ஒரு 3 நாட்கள் 4 நாட்கள் உணவெல்லாம் எடுத்துக்கொண்டு தண்ணீரெல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த செங்குத்தான மலை மீது ஏறி ஈராக்குகையிலே அமர்ந்து கவலைப்பட்டு கொண்டிருந்தார். அதை வரலாற்றிலே தியானம் என்று சொல்லுகிறார்கள், நான் அதை கவலை என்று சொல்கிறேன். தியானம் என்பதற்கு மனோதத்துவ வார்த்தை கவலை. இது ஒரு புதிய செய்தியாக கூட உங்களுக்கு இருக்கலாம். தியானம் செய்கிறேன் என்று ஒருவர் சொன்னால் கவலைப்படுகிறார் என்றார். ஆழ்ந்து கவலைப்பட்டால் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறீர்கள் என்றார். அதே பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். நான் மகிழ்ச்சிக்காக தியானம் செய்கிறேன் என்று யாராவது சொன்னால் டுபாகூர் என்ற அர்த்தம். கவலையாக இருப்பவர் தான் தியானம் செய்கிறீர்கள். தியானம் என்றால் ஒன்றையே நினைத்தல், ஆழமாக நினைத்தல், உறுதியாக நினைத்தல், ஊன்றி நினைத்தல், கவலையோடு நினைத்தல், அந்த கவலையை தீர்த்து கொள்ள முயற்சித்தல் என்று பொருள். அப்படி தியானித்தார், என்ன கவலை வந்தது? மீண்டும் சொல்கிறேன், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல வணிகம், நல்ல வருமானம், ஏழை எளியவர்களுக்கு உதவுவதனாலே நல்ல பெயர், நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார், மாவீரராக இருக்கிறார், எந்த ஆபத்தும் இல்லை, ஆபத்தெல்லாம் அப்புறம்தான் வருது, அது வரைக்கும் எந்த ஆபத்தும் வரல, அவருக்கு நல்ல நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர் கவலைப்படுகிறார். நான் எங்கே அழுத்தம் தர விரும்புகிறேன் என்பது இவ்வளவு நேரம் அறிஞர் பெருமக்களுக்கு புரிந்திருக்கும். என்ன கவலைப்பட்டார்? ஐயோ இந்த சமுதாயத்திலே என்னை சுற்றி வாழ்கிற மக்களிடத்திலே, உலக மக்களிடத்திலே வியாபாரத்திற்காக பல நாடுகளுக்கு போய் வந்து கொண்டிருக்கிறார், நீதி இல்லையே என்று கவலைப்படுகிறார், உறவு முறைகள் சரியாக இல்லையே என்று கவலைப்படுகிறார், நீதி இல்லையே என்று கவலைப்படுகிறார், உறவு முறைகள் சரியாக இல்லையே மக்களுக்குள்ளே என்று கவலைப்படுகிறார், ஒழுக்கம் இல்லையே என்று கவலைப்படுகிறார். கவனியுங்கள், இந்த கவலை உலக மனிதர்கள் எல்லோருக்கும் வர வேண்டிய கவலை. அந்த தேதியில் 1431 ஆண்டுகளுக்கு முன்னாலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு
மிக அந்த கவலை வந்தது. இதே கவலைதான் சுத்தோதன மன்னருடைய மகனாக இருந்த புத்தருக்கும் வந்தது, சித்தார்த்தருக்கும் வந்தது என்று வரலாறு பதிவு செய்திருக்கிறது. அதனால்தான் அவர் வீட்டை விட்டு வெளியேறுகிறார். அவருக்கும் கவலை வந்தது, இவருக்கும் கவலை வந்தது. இடையிலே 10,000 ஆண்டுகள் ஓடிவிட்டது. இந்த கவலை வந்த அந்த மனிதர் அரேபிய தேசத்தில் மக்கா நகரத்தில் அவருக்கு வந்த கவலை, ஐயோ மனித வாழ்க்கைகளுக்குள்ளே மனிதர்களுக்குள்ளே நீதி இல்லையே. நம்பர் ஒன். இரண்டாவது, உறவு முறைகள் சரியாக இல்லையே. அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, மாமன் மாமி, அப்பன் பிள்ளை, உறவு முறைகள் சரியாக இல்லையே, அன்பா இல்லையே. மூன்றாவது, ஒழுக்கமாய் இந்த சமூகம் இல்லையே என்ற கவலை வந்தது. இந்த கவலை பட்டபோது இதை தீர்ப்பதற்கு மனித அறிவின் வழியிலே சென்றவர்கள் பல பேர் இறைவனை நாடி போனவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏக இறைவனை நாடி இந்த கவலைகளுக்காக, இவற்றை தீர்ப்பதற்காக, வழி சொல் இறைவா என்று இறைஞ்சுவதற்காக பல நாட்கள் இரவு பகலாய் உணவும் நீரும் எடுத்துக்கொண்டு போய் ஈராக்குகையிலே அமர்ந்து கவலைப்பட்டார். இறைவன் இதற்கே காத்து கொண்டிருந்தவரைப் போலே வானவரை அனுப்பி வைக்கிறான். எந்த வானவர்? கீழ்ப்படிதல் உடையவராய், மலக்குகளுக்கெல்லாம் தலைவராய், அர்ச்சின் அதிபதிக்கு சொல்பாக்கை கேட்கக்கூடியவராய் இருப்பவராய், இப்ரஹீம் என்ற பெயருடையவராய் இருக்கிற அந்த வானவர், அவர் மூலம் ஏற்கனவே பல நபிமார்களுக்கு தூத்துவம் அனுப்பப்பட்டிருப்பது போல அந்த இப்ரஹீம் மூலம் இறைவன் இவருக்கு செய்திகளை அனுப்பி வைக்கிறான். மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், இந்த பிரச்சனைகளுக்கு மனித வழியிலே சென்று தீர்வு காண முயன்றவர்கள் பல பேர். இது ஒரு குருடர், அதாவது பார்வையற்றவர், இன்னொரு பார்வையற்றவனுக்கு வழிகாட்டுவதாக முடியுமே இல்லாமல், முழுமையாக நீதியை உண்டாக்குவதற்கு, முழுமையாக உறவு முறைகளை சீர்படுத்துவதற்கு, முழுமையாக உலகம் முழுக்க வாழ்கிற மக்களுக்கு ஒழுக்கத்தை நிறைவேற்றி தருவதற்கு இறைவனால் முடியுமா, மனிதனால் முடியுமா என்ற கேள்வியை எழுப்பிக் கொண்டால், உங்களில் பெரும்பாலானவர்கள் மனிதனால் முடியாது, இறைவனால் முடியும் என்பதை ஒப்புக்கொள்ளுவீர்கள் என்று நான் கருதுகிறேன். இந்த இடத்திலே இருந்து நாம் கொஞ்ச தூரம் பயணித்து பார்த்தோம். நீதி கெட்டுவிட்டது என்பதற்காக மனித முயற்சி செய்தவர்கள் பல பேர் தோற்று போயிடும். ஆனால் இறைவனின் நீதி எது என்று புரிந்து கொண்டால் நீதி கெடுவது தடுக்கப்பட்டுவிடும் என்பது ஒரு கருதுகோள். இது ஒரு தத்துவம். இறைவன் தந்த நீதி எது என்பதை அறிந்து கொள்ள என்ன வழி? ஒரே வழிதான் இருக்க முடியும், ரெண்டு வழி இருக்க முடியாது. இறைவன் என்ன சொல்லியிருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் சொன்னதாக மனிதனே சொன்னவை, இறைவன் சொன்னதோடு மனிதன் கலந்து சொன்னவை என்பவைகள் உலகமெல்லாம் இருக்கின்றன என்றாலும், இறைவனே சொன்னவை என்று இன்றைய தேதி வரை இறைவனாலேயே பாதுகாக்கப்பட்டிருக்கிற வேதம்தான் திருக்குறான் என்பதை சகோதரர்கள் அனைவரும் அறிய வேண்டும். அதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்கலாம். அது இறைவனே சொன்னதுதான் இந்த திருக்குறான் என்று சொன்னார். 666 வசனங்கள், 116 அத்தியாயம், சில தொகுப்புகளிலே 6,236 இருக்கும், சில வசனங்கள் சேர்த்து எண்ணிக்கை இடப்பட்டிருக்கும். 666 வசனங்கள், 116 அத்தியாயங்கள், அரபு மொழியில் இருக்கிறது. தர்ஜுமாவிலே மொழிபெயர்ப்பில் உலகில் உள்ள அனைத்து மொழிகளிலும் இது வந்திருக்கிறது. அதை ஒரு வார்த்தை கூட இதில் மனிதனின் வார்த்தை இல்லை என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய உரைகள், அவருடைய வழிகாட்டுதல்கள், அவர் மற்றவர்களுக்கு உரைத்தவைகள், மற்றவர்களிடமிருந்து அவர் கேட்டுக்கொண்டவைகள், இதெல்லாம் தனியாக தொகுக்கப்பட்டிருக்கின்றன. அவைகளெல்லாம் ஹதீஸ்கள் என்று சொல்லப்படும். இது இஸ்லாமிய அல்லாத சகோதரர்களுக்காக மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்த சொல்கிறேன். இறைவனே சொன்ன வசனங்கள், மனிதனுடைய ஒரு வார்த்தை கூட அதில் சேராமல், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வார்த்தை ஒன்று கூட இல்லாமல்,
அவருடைய சகாபாக்களின் வார்த்தைகள் ஒன்று கூட இல்லாமல் இறை தூதர் மூலம் இறைவன் அனுப்பிய வார்த்தைகளால் மட்டும் நிறைந்திருக்கிற இன்றைய தேதி வரை இருக்கிற ஒரே நூல், பாதுகாக்கப்பட்ட நூல் திருக்குர்ஆன் மட்டுமே. இப்பொழுது ஒரு கேள்வி நான் முதல்ல சொன்ன பாருங்க, சாஹிப் நகரத்துக்கு போன போது அங்கே அவரை கேள்வி கேட்டாங்கன்னு, அதுபோலே உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி வரலாம். எல்லாம் சரிதான், அது இறைவனின் வார்த்தை தான், இறைவனின் வார்த்தை தான், இறைவனின் வார்த்தை தான், மனிதனின் வார்த்தை இல்லை என்று சொல்கிறாயே, இதற்கு என்ன ஆதாரம், இதற்கு என்ன ஆதாரம் என்று ஒரு கேள்வி வரும். எல்லா மதங்களிலும் அப்படித்தானே சொல்லப்படுகிறது, இறைவனின் வார்த்தை எது, அது என்ன இது மட்டும் இறைவனின் வார்த்தை? மீண்டும் சொல்லுகிறேன், இறைவனின் வார்த்தையோடு மனிதனின் வார்த்தையை சேர்ந்ததும் உண்டு, இறைவனின் வார்த்தை என்று மனிதனே சொல்லி சேர்த்ததும் உண்டு. உலகத்திலே இறைவனின் வார்த்தையோடு மனிதனின் வார்த்தை சேர்ந்ததும் உண்டு, இறைவனின் வார்த்தை என்று மனிதனே சொல்லி சேர்த்ததும் உண்டு. ஆனால் இது இறைவனின் வார்த்தை மட்டுமே என்று நேற்று வரைக்கும் பெரியார்தாசனாக இருந்தவன், எதையும் பரிசீலிக்காமல் ஒப்புக்கொள்ளாதவன், மனோதத்துவம் என்கிற விஞ்ஞானத்தில் மாணவனாக இருக்கிறவன், உலக அளவில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பட்டம் பெற்றவன், 45 ஆண்டுகளாய் பேராசிரியர் பணியாற்றியவன், பைத்தியம் முடிச்சால் ஒழிய இது மாதிரி ஒரு நூலை எடுத்து வச்சுக்கிட்டு இது இறைவனின் நூல் என்று சொல்ல மாட்டான். ஆனால் சொல்லுகிறேன் என்றால் அதற்கு ஆதாரம் வேண்டும் என்று கேட்கின்ற மனம் உங்களுக்கு இருக்கும். வேறு எந்த ஆதாரமும் இல்லை, ஒரு ஆதாரம் போதும். எந்த நூல் உலகத்தில் வெளியிடப்பட்டாலும் மனிதரால் எழுதி வெளியிடப்படுகிற நூல்கள் ஒரு 10 ஆண்டுக்கு பிறகு மறுபதிப்பு வெளியிட வேண்டும் என்றால் விரிவாக்கப்பட்ட பதிப்பு தான் வெளியிட்டாக வேண்டும், திருத்தப்பட்ட பதிப்பு தான் வெளியிட்டாக வேண்டும். ஏன் விரிவாக்கப்பட்ட பதிப்பு? அப்பதான் கொஞ்சம் அதிக காசு கிடைக்கலாம். அப்படியே அப்படியே வெளியிட்டா காசு குறைவா தானே விற்கணும். இது விரிவாக்கப்பட்டால் கொஞ்சம் காசு கூட கிடைக்கும். அதை விட சேப்பு திருத்தப்பட்ட பதிப்பு தானே வெளியிட வேண்டும். அந்த கருத்து எனக்கு மாறிப்போய் இருக்கலாம். ஆனால் கவனி எங்கள் சகோதர சகோதரிகளையும், 1431 ஆண்டுகளாய் ஒரு வார்த்தை கூட மாறாமல், உலகம் முழுக்க ஒலி மாறாமல், செய்தி மாறாமல், பொருள் மாறாமல் ஒரு நூல் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது இறைவனின் வார்த்தையாய்த்தான் இருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் நம்ப முயற்சிக்கலாம். இது ஒரு செய்தி. இரண்டாவது, அதில் எந்த இடத்தை படித்து பார்த்தாலும் அது மனிதன் சொன்னது போல இல்லை என்பதை மனிதனின் நூல்கள் ஒரு 1000கணக்கிலாவது படித்த நான் சொல்லுகிறேன். மனிதர்கள் எழுதிய நூல்கள் 1000 நூலாவது நான் படித்திருப்பேன். அதை படித்துவிட்டு இதை படித்ததான் நான் சொல்லுகிறேன், இது மனிதன் சொன்னதாக இல்லை. அதைவிட பெரிய ஆதாரம் ஒன்று வேண்டுமென்றால், நம்பிக்கைக்குரியவராய், நல்ல வணிகராய், நல்ல குடும்பத்தவராய், நீதிமானாய், மாவீரராய், எல்லோருடைய ஏழை எளியவர்களுக்கு உதவக்கூடியவராய் இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 28 எழுத்து உடைய அந்த அரபி மொழியை போதத் தெரிந்தவராக இல்லை இறைவன் பார்த்து கொண்டான். என்ன காரணம்? இவ்வளவு சிறப்புகளை பெற்றவர் அந்த 28 எழுத்து பெரியவங்க யாரும் தப்பா நினைக்கூடாது, முக்கிய வெட்டிக்கிட்டு பேச பயமா இருக்குது. அவங்க நிறைய படிப்பு படித்தவங்க அந்த அரபில். என் நான் கேட்டுதானே வந்தவன், எனக்கே 28 எழுத்து அவர் சொல்லி கொடுத்துட்டார். அப்போ அவருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 28 எழுத்தை ஓதத் தெரிந்தவராக இருக்க முடியாதா? இத்தனை சிறப்புகளை பெற்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் எழுதத் தெரியாதவராக, ஓதத் தெரியாதவராக இருந்தார் என்றால் அதை அந்த இறைவனின் ஏற்பாட்டுக்கு காரணம் இதுதான். அப்படி அவர் மட்டும் எழுத தெரிந்தவராக இருந்தால் இது இறைவனின் வேதம் அல்ல, அவர் சொன்னது என்றாகிவிட்டிருக்கும். அதை இறைவன் தடுத்து விட்டார். அதே காலகட்டத்தில் இருந்தவர்கள் யாரோ எழுதி கொடுக்கிறார்கள் என்று ஒரு வதந்தி வந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே வதந்தி வராத நாளே கிடையாது. திடீர்னு ஒரு நாள் காலையில் கிளம்பினான். அவர் மனைவிகளை எல்லாம் விவாகரத்து பண்ணிட்டாராம், எல்லாரையும் விவாகரத்து பண்ணிட்டாருன்னு ஊருக்குள்ளா செய்தி பரப்பிட்டாங்க. அந்த காலத்திலேயே இருந்திருக்கிறானுங்க, பயங்கரமான ஆளுங்க. எதை சொன்னா
அவருக்கு களங்கம் கஷ்டம் வருமோ, எதை சொன்னால் அவருடைய நண்பர்கள் சிதறி விடுவார்களோ, அதை தேர்ந்தெடுத்து சொல்லுபவர்களாய் எதிரிகள் இருந்தார்கள். அவர் மனிதர்கள் எல்லாரையும் ஒரு நாள் காலையில் விவகாரத்தை பண்ணிட்டாருன்னு அதஞ்சி பரப்பி விட்டாங்க. சுற்றி அடிச்சு விட்டு எல்லாரும் வருத்தப்பட்டு ஓடி போய் அவர்கிட்டயே கேட்குறாங்க, அப்படியா நீ இல்லையா? ரொம்ப சிம்பிளா. ஆக அவர் மீது வதந்தி பரப்புவது என்பது போல யாரோ எழுதி தருகிறார்கள் என்று வதந்தி பரப்பப்பட்டது. அப்பொழுதுதான் ஒரு வசனம் இறங்குகிறது, திருக்குறானில் பதிவாகி இருக்கிறது. அப்படி யாராவது எழுதி தந்தீர்களே வசனங்கள் இறங்குகின்றன என்றால், இது போன்ற ஒரு குரானை உருவாக்கி காட்டுங்கள். மொத்த குரானும் இல்லை என்றால் ஒரு சிறிய சூறாவது ஒரு அத்தியாயத்தையாவது இறக்கி காட்டுங்கள், எழுதி காட்டுங்கள். இல்லை என்றால் ஒரு வசனத்தையாவது எழுதி காட்டுங்கள் சொல்லி 1431 வருஷம் ஆகுது, ஒரு ஆளாலும் முடியலை. அது மட்டுமல்ல, பாதுகாக்கப்பட்டிருக்கிறது இறைவனாலே என்று அதிலேயே வருகிறது. அதில் இருக்கிற வசனங்களை படிக்கிறவர்களுக்கு தெரியும். எத்தனையோ கலைஞர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். அந்த நாள் வரும்போது என்று ஆரம்பித்து சூரியன் சுருட்டப்படுகிற நாள் வரும்பொழுது 81வது அத்தியாயம், நட்சத்திரங்கள் ஒளி எழுந்து உதிர்ந்து விடும் பொழுது, இதெல்லாம் கவிதை மாதிரியா இருக்குது, இது வெறும் கட்டுரை மாதிரியா இருக்குது, ஆங்கிலத்திலே சொல்வார்களே ஆத்தன்டிக்காக இருக்கிறது, இதையெல்லாம் இறைவன் மட்டும்தான் அறிந்திருப்பான். சூரியனை சுருட்டி விடப்படும் பொழுது, சூரியன் சுருட்டப்படும் பொழுது என்கிற அந்த சொல்லாட்சியை பார்த்தாலே ஆச்சரியமாயிருக்கிறது. மறைவானவற்றை அறிந்தவனாய் இறைவன் இருக்கிறான் என்பதற்கு சாட்சியாயிருக்கிறது. ஆக முழு நூலுமே இதில் மனிதனின் குறுக்கீடு ஒரு வார்த்தைகள் கூட இல்லாமல் வேதம் இறங்கியிருக்கிறதே, இந்த வேதத்தை வைத்துக் கொண்டு ரங்கநாயகம் சொல்லலாக சொல்லும் என்ன செய்தார், அவர் எதற்காக கவலைப்பட்டாரோ அந்த கவலையை தீர்த்துவிட்டு இறுதி அச்சின் போது மரணிப்பதற்கு முன்னால் இறுதி உரையாற்றுகிறார். நான் வந்த வேலை முடிந்துவிட்டது, இறைவனிடம் இருந்து பெற வேண்டிய எல்லாவற்றையும் நான் பெற்று உங்களுக்கு தெரிவித்து விட்டேன் என்று நீங்கள் நம்புகிறீர்களா என்று கேட்கிறார். ஆம் நம்புகிறோம் என்று அந்த மக்கள் கூறிய பிறகுதான் அவருடைய சகாப்தம் முடிகிறது. கவனியுங்கள், எதற்காக போனார், நீதி கெட்டு போய்விட்டதே, நீதி கெட்டது யாரால் என்ற ஒரு புத்தகம் உலகத்தில் புகழ்பெற்ற புத்தகம் இருக்கிறது தமிழ் மொழியிலே, நீதி கட்டது யாரால், தந்தை பெரியார் எழுதிய புத்தகம் அது. ஒரு சந்தர்ப்பத்திலே நீதி கட்டது யாரால் என்று கோர்ட்டுக்குள்ளேயே போய் கோர்ட் அவமதிப்பு வழக்கு ஏற்பட்ட போது கோர்ட்டுலேயே போய் அவமதிச்சேன். கோர்ட்டுக்கு வெளியே அவமதிச்சதான தப்பு, கோர்ட்டுக்குள்ளேயே போய் கோர்ட்டை அவமதிச்சு பேசுனது தான் நீதி கட்டது யாரால் என்று ஸ்டேட்மெண்ட். அந்த துணிச்சல் பெரியாருக்கு இருந்தது. அந்த சொல் எனக்கு நினைவு வந்ததுனாலே சொன்னேன், நீதி கட்டது யாரால் என்று. நீதி கெட்டு போய்விட்டதே, இதை சரிப்படுத்துவது யார் என்ற கேள்வியை எழுப்பிய போது, உலகத்திற்கே நீதியை வழங்குவதற்கு இறைவனிடம் இறங்கி அவர் பெற்றதுதான் திருக்குறான். திருக்குறானின் நீதியை பற்றி, அந்த நீதியான சட்டங்களை பற்றி அதிகம் பேசுவதற்கு நேரமில்லை என்றாலும் ஒன்று இரண்டை போட்டு காட்டுகிறேன். சூதாடுவது, விபச்சாரம் செய்வது, சூதாடுவது, விபச்சாரம் செய்வது, மது அருந்துவது, இந்த மூன்றையும் அப்படியே வார்த்தைகளாக உங்கள் மனக்கண் முன்னாலே கொண்டு வாருங்கள். சூதாடுவது, விபச்சாரம் செய்வது, மது அருந்துவது, இது நல்லதா கெட்டதான்னு கேட்டா சேனப்பை கூட சொல்ல மாட்டான் இது நல்லது. இது நல்லதுன்னு யாராவது சொல்லுவாங்களா உலகத்தில்? பைக்கம் பிடிச்சி போய் சிறுப்பை கூட சொல்ல மாட்டான், சேனையும் கூட சொல்ல மாட்டான். எது சூதாடுவது ரொம்ப நல்லது, மது அருந்துவது அதை விட ரொம்ப ரொம்ப நல்லது, விபச்சாரம் செய்வது ஓ சூப்பர் தான் அப்படின்னு அவனாவது கேன கூட சொல்ல மாட்டான். நல்லா கவனிங்க, வேடிக்கை மாதிரி சொல்லியிருக்கிறேன், உங்களை கொஞ்சம் சிரிக்க வைத்து மனத்தை மலர்விக்க வேண்டும் என்பதற்காக சொன்னேன். இப்போ சீரியஸான ஒரு விஷயம் சொல்றேன், இது சரியல்ல என்று தெரிந்திருந்தும் உலகத்தின் நடைமுறையில் இது இருக்கிறதா இல்லையா, எந்த அளவிற்கு இருக்கிறது? தடுக்கி உழுந்தா டாஸ்மாகல தான் உழதா இருக்கு, அது மேலேயே எழுதி வச்சிருக்காங்க, குடி குடியை கடுக்கும். நான் படித்த பையன் பட்டியமன் கல்லூரியில் எங்கள் மாணவர் ஒருத்தர் டாஸ்மாகத்துக்குள்ள நுழையும் போது கையை பிடிச்சிருக்கேன், ரோட்டில் காரில் போயிட்டு இருந்தேன், கையை பிடிச்சிக்கிட்டு
ஆனா அவ்வளவு பெருசா எழுதி இருக்குது, இதமான ஒரு அந்த உரிமை இல்லை. குடி குடியை கெடுக்கும் இவ்வளவு தெளிவா போட்டு போட்டுருக்கான். படிக்க பையன் தான் நீ மடையா, எதுக்குடா உள்ள போற பிடிக்கிறது இல்லை. உனக்கு எப்பவுமே அறிவு இல்லாதார எனக்கு, எனக்கு எப்பவுமே அறிவு இல்லையா அவரு கண்டுபிடிச்சிட்டாராம். எனக்கு அறிவு இல்லைன்னு உனக்கு எப்படிடா தெரியும், உனக்கு வாத்தியாரா இருந்ததுனாலேயே இந்த பதவியெல்லாம் கிடைக்குமா எனக்கு, எனக்கு ஏன்டா அறிவு இல்லைன்னு சொல்றேன் கோபமா கேட்டுக்கணும்னு சொன்னா, இப்ப நீ சொல்லு பார்ப்போம் குடி குடியே கிடைக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டாங்க. குடின்னா குடிக்கிறது மது, குடியை கெடுக்கும் குடின்னா குடியை அப்படின்னா குடும்பத்தை கெடுக்கும், மது குடிக்கிறது குடும்பத்தை கெடுக்கும், தெளிவாகவே எழுதிக்காங்க. அதான் வாத்தியார் அறிவு இல்லைன்னு முதல் குடியை ஏன் மதுன்னு சொல்ற, அதுதான் குடும்பம், அது குடியை கெடுக்கும் குடிக்கிறதே கெடுக்கும். அதனால கடிக்க வந்து குடிக்கிறேன் பின்னாண்ட இவங்க பேசுனா நம்ம நிலைமை ஒரு மாதிரி ஆயிரும்னு நான் உடனே கிளம்பிட்டேன்னு வச்சுக்கிறேன். இது தவறு என்று தெரிந்துதானே உலகம் பின்பற்றி கொண்டிருக்கிறது. ஒன்று, சூதாட்டம் என்பது தவறு இல்லை என்று யாராவது சொல்ல முடியுமா? தவறு என்று தெரிந்துதான் உலகம் முழுக்க சூதாட்டம், ராத்திரியில இருந்து மங்காத்தாவில இருந்து உங்காத்தா எல்லாத்தா வரைக்கும் எல்லா ஆட்டமா அடிச்சுக்கிறாங்க உண்டா இல்லையாங்க. அதே போல மூன்றாவது சொன்னேன், விபச்சாரம். உலகத்தில் இன்றைக்கு தொழில் முறையாக சட்டத்திட்டங்களுக்கு அகப்படாமலே மிகப்பெரிய ஒரே ஒரு தொழிலை குறிப்பிடுங்கள் என்று சொன்னால், உலகத்தில் நடக்கிற சர்க்கரை தொழில் அல்லது ஆலை தொழில் அல்லது பேப்பர் தொழில் அல்லது கல்வி தொழில் அல்லது வெங்காய தொழில் அல்லது வெள்ளூடு தொழில், எல்லா தொழிலையும் கட்டி ஒரு பக்கம் போடுங்க. விபச்சாரம் என்பதை